So welcome to Tutor Erode. Tutor Erode subscribe பண்ற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. So நீங்க சேனலுக்கு புதுசு அப்படினா so subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க. சரிங்களா? கண்டென்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா so உங்களோட ஃப்ரெண்டுக்கும் share பண்ணுங்க. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பைதான்ல வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ஸ் அப்படின்றது பார்க்க போறோம். So கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ஸ் இல்ல வந்து இத வேற எப்படி சொல்லலாம் அப்படினா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மென்ட்ஸ் அப்படினு சொல்வாங்க. ஏன் அப்படினா சோ ஒரு கண்டிஷனை செக் பண்ணுவாங்க. சோ கண்டிஷன் ட்ரூவா இருக்கறப்போ இந்த பார்ட் நடக்கணும், கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கறப்போ இந்த பார்ட் நடக்கணும் அப்படினு சொல்லிட்டு அந்த டிசிஷன் அப்படின்றது அந்த இடத்துல எடுக்கிறதுனால இத கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ஸ் இல்ல டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மென்ட்ஸ் அப்படினு சொல்லி சொல்வாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இருக்குறது பாத்தீங்க அப்படினா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மென்ட். சோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கனா கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படினு சொல்லி சொல்லலாம். சோ இதற்கான சின்டாக்ஸ் பார்க்கலாம். சோ இஃப் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். சோ கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுனா அதுக்கு ரெலெவன்ட்டான ஸ்டேட்மென்ட் بلاக் அப்படின்றது ரன் ஆகும். சரிங்களா? சோ இஃப் ஒரு கண்டிஷன் கொடுக்கறோம். சோ கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுனா இதுக்கு ரெலெவன்ட்டான ஸ்டேட்மென்ட் بلاக் அப்படின்றது ரன் ஆகும். சோ மோஸ்ட் ப்ராபபிலி இஃப் ஃபார் வைல் இந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்றப்போ சோ உங்களோட எடிட்டர்லயே வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. அதாவது வந்துட்டு உங்களோட பைதான் எடிட்டரே யூஸ் பண்ணுங்க. சோ அதுல வந்துட்டு இன்டென்டேஷன்ங்கறது ஆட்டோமேட்டிக்கா அது கொடுக்கும். சோ இன்டென்டேஷன்னா என்ன அப்படினு சொல்லி உங்களுக்கு தெரியும். சோ இன்டென்டேஷன்ங்கறது தான் வந்துட்டு ஸ்பேசிங். சோ அந்த ஸ்பேசிங்கை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அந்த بلاக்ங்கறத வந்துட்டு நம்மளோட பைதான் அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இங்க வந்துட்டு நம்ம கர்லி பிரேசஸ் அப்படிங்கறது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சோ அதனால இந்த இன்டென்டேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த بلاக்ங்கறது எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்ணிக்கும். சரிங்களா? சோ அதனால இது கூட வரது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க பாத்தீங்க அப்படினா இஃப் அப்படிங்கறது கொடுத்திருக்கேன். சோ அந்த ஸ்டேட்மென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்டர் பண்றப்ப என்ன ஆகும்னா என்னோட கர்சர் அப்படிங்கறது இங்க வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. சோ அது வந்துட்டு நீங்க ஆர்டினரி எடிட்டர் யூஸ் பண்றப்போ, நோட் பேட் யூஸ் பண்றப்போ நீங்க தான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க கொடுக்கணும். சப்போஸ் கொடுக்கல அப்படிங்கற பட்சத்துல என்ன ஆகும், எரர் அப்படிங்கறது காமிக்கும். சரிங்களா? சோ அந்த இன்டென்டேஷன் கரெக்ட்டா கொடுக்கணும் அப்படினா நீங்க இது கூட வரவே, அதாவது வந்துட்டு பைதான் கூட வர டெக்ஸ்ட் எடிட்டரே யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? சோ இஃப் கண்டிஷன் அப்படிங்கறது கொடுக்கறேன். சோ கண்டிஷன் ட்ரூவா இருக்கறப்போ அதுக்கு ரெலெவன்ட்டான ஸ்டேட்மென்ட் بلاக் அப்படின்றது ரன் ஆகும். சரிங்களா? சோ இங்க பாருங்க அதுக்கான எக்ஸாம்பிள் மணி னு ஒரு வேரியபிள் கொடுத்திருக்கேன். சோ அந்த வேரியபிள்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படினா யூசர் கிட்ட இருந்து இன்புட் அப்படிங்கறது வாங்கி இருக்கோம். எது மூலமா அப்படினா இன்புட் அப்படிங்கற மெத்தட் மூலமா வந்து வாங்கி இருக்கோம். சோ enter the money value. சரிங்களா? அந்த வேல்யூவை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மணி வேல்யூங்கிறது 1 ரூபாய், 2 ரூபாய், 50 ரூபாய், 50 பைசா. ஸோ இந்த மாதிரிலாம் வேல்யூஸ் இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வேல்யூ ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி மணி அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இஃப் மணி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். சரிங்களா? மணியோட வேல்யூ வந்துட்டு 1 இல்லை 1க்கு மேலே இருந்துச்சுன்னா 1 ரூபாய், 1 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ரூபான்னு சொல்லுவோம். 1 1க்கு மேலே இருந்துச்சுன்னா 1 ரூபாய், 2 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 1 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா 0.50. ஸோ அவள் என்னன்னா 50 பைசா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மணிங்கிறது வந்து ரூபின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், என்டர் த மணி வேல்யூ அப்படின்றது நம்மக்கிட்ட கேட்கும். ஸோ நான் 2 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். 2 என்டர் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ இல்லையா? ஸோ மணி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் செக் பண்ணுறோம். ஸோ 1 இருக்கலாம் இல்லை 1க்கு மேலே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ கண்டிஷனுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, 2 கொடுக்குறப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ மணியோட வேல்யூ வந்துட்டு என்னது, 2. அங்கே இடத்துல வந்து 2 ரூபி அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்குது. ஸோ அதுக்கான ஃப்ளோ சார்ட்டு கண்டிஷன் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ்னால் அந்த பிளாக்குக்கு அடுத்து எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டு கண்ட்ரோல் அப்படின்றது அங்கே போயிடும். ஸோ அதாவது வந்துட்டு இந்த கண்டிஷனுங்கிறது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்த பிளாக்கை வந்துட்டு விட்டுட்டு இதுக்கு அடுத்து எங்கே இருக்கோ ஸோ இங்கே வந்துட்டு கண்டிஷன் அப்படின்றது வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே அதுக்கப்புறம் நான் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காதனால இந்த ப்ரோக்ராமுங்கிறது எண்ட் ஆகிடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு நான் ரன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு கண்டிஷன் ஃபால்ஸ், இது வந்துட்டு 1க்கு மேலேயும் கிடையாது, 1க்கு ஈக்குவலும் கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆகும், என்ன பண்ணணுன்றது நான் கொடுக்கல அப்படின்றதுனால இந்த பிளாக்ங்கிறத ஒமிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். சரிங்களா? இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் வந்து பார்க்கும், இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைங்கிறதுனால வெளியே வந்துடும். ஸோ அடுத்து இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இஃப் எல்ஸ் அதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா கூட என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கணும்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது நடக்கணும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு தான் நம்ம இஃப் எல்ஸ் அப்படின்றதுக்கு போகிறோம். சரிங்களா? ஸோ இஃப் ஒரு கண்டிஷன் அப்படின்றது செக் பண்ணுறீங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், ஸோ அப்போ எங்கே போகும் அப்படின்னா எல்ஸ் பிளாக் அப்படின்றதுக்கு போகும். எல்ஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரன் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லை வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கான ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃப்ளோ சார்ட்டில் வந்துட்டு கண்டிஷன் அப்படின்றது செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் பிளாக், அதாவது இஃப்புக்கான ஸ்டேட்மெண்ட் பிளாக்ங்கிறது ரன் ஆகும். ஸோ இப்போ இஃப் சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக எந்த பிளாக்கு போய்டும், எல்ஸ் பிளாக்கு போய்டும். எல்ஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரன் ஆகும்.
ஸோ ஏதோ ஒன்று தான் நடக்கும், ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரன் ஆகும், சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ அதே மணியோட இன்புட்டே தான் பார்க்குறோம். ஸோ அதில் வந்துட்டு நான் ஒரு வேல்யூ இன்புட்டாக வாங்குகிறேன். ஸோ வாங்குகிற வேல்யூ வந்துட்டு ஒன்று ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா ருப்பி, இல்லை அப்படின்னா வந்துட்டு பைசா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 15 ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அது ஒன்றுக்கு மேலே இருக்கிறதுனால வந்து எனக்கு ருப்பி அப்படின்றது வந்துட்டு எனக்கு காமிக்குது, 50 ருப்பி அப்படின்ற மாதிரி காமிக்குது. இதே வந்துட்டு நான் திருப்பி ரன் பண்ணுறேன், 0.75 அதாவது 75 பைசே அப்படின்ற மாதிரி எனக்கு வேல்யூ காமிக்குது, சரிங்களா. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கு. ஸோ ப்ரோக்ராமில் வந்துட்டு ஒரு இன்டிஜர் நம்பர் வாங்குறோம். ஸோ அந்த நம்பரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ மாடுலோ ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி வந்துட்டு அந்த நம்பரை வந்துட்டு டிவைட் பண்ணுவோம். ஸோ மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்துட்டு என்ன பண்ணும், ரிமைண்டர் வேல்யூ அப்படின்றத வந்துட்டு கொடுக்கும். ஸோ ரிமைண்டர்னா என்ன, ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணி ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்துட்டு ஈவு அப்படின்ற ஒரு வேல்யூ, இன்னொன்று வந்து மீதி அப்படின்ற வேல்யூ. ஸோ நீங்கள் ரெண்டால் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஜீரோ அப்படின்னு கிடச்சிதுன்னா அந்த வேல்யூங்கிறது வந்துட்டு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம், சரிங்களா. நமக்கு என்னது, மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், மீதி அப்படின்ற வேல்யூ கிடைக்கும், அதாவது ரிமைண்டர் வேல்யூ அப்படின்றது கிடைக்கும், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 56 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்குறேன். 56 வந்துட்டு நான் 2 டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், ஸோ ரெண்டால் அது டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ 28 2 வந்துட்டு என்னது, 28 2 வந்துட்டு நமக்கு என்னது, 56. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், மீதி வந்துட்டு ஜீரோ அப்படின்றது கிடைக்கும். ஸோ அது அப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் அப்படின்றது ட்ரூ, ஈவன் நம்பர் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். இதே வந்துட்டு நான் 21 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 21 கொடுக்குறப்ப கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு என்னது, 10 2 வந்துட்டு 20, ரிமைண்டர் வந்துட்டு 1 கிடைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகும். கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸ் பாட்டில் இருக்கக்கூடிய ஆட் நம்பர் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும், சரிங்களா. ஒன்றா ஆட் நம்பராக இருக்கும் இல்லை ஈவன் நம்பராக இருக்கும் நம்பர் அப்படின்றது. ஸோ அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம். ஸோ செயின்டு கண்டிஷனல். ஸோ செயின் கண்டிஷனல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கண்டிஷன் வந்துட்டு நம்ம என்னென்னா, எனக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகும், அதாவது இஃப்கான இஃப்கோட ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு மோர் தென் வந்துட்டு 2 பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம எங்கே போவோம் அப்படின்னா, இஃப் எலிஃப் எல்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். ஸோ இஃப் எலிஃப் எல்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, செயின் கண்டிஷனல் சொல்லுவோம். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா. தெர் ஆர் more than 2 possibilities, சரிங்களா. These possibilities can be expressed using chain conditionals. ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எத்தனை கண்டிஷன்ஸ் வந்துட்டு எத்தனை கண்டிஷன் கொடுத்துருந்தீங்கனாலும் எத்தனை பிளாக் கொடுத்துருந்தீங்கனாலும் ஏதாவது ஒரு பிளாக் தான் ரன் ஆகும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எல்லா கண்டிஷனுமே ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் தான் ரன் ஆகும், சரிங்களா. ஸோ பார்க்கலாம். ஸோ இஃப், ஸோ அதுக்கான கண்டிஷன் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும், சரிங்களா. ஒரு வேளை ஸோ இந்த கண்டிஷன் அப்படின்றது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா, நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல தான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, எலிஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ எலிஃப்ங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம C++ இல்லாம் எல்ஸ் ஸ்பேஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் இங்கே எலிஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஃப் அதுக்கான கண்டிஷன் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ இஃப் சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும், சரிங்களா. இந்த மாதிரி எத்தனை எலிஃப் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன், இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகிட்டு, ஸோ இதோட குவிட் பண்ணிட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து அதாவது வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக், அதாவது இஃப் எங்கே முடியுதோ, இஃப் கண்டிஷனோட அந்த பிளாக் எங்கே முடியுதோ, ஸோ அங்கே வந்துடும். ஸோ அங்கே கண்ட்ரோல் அப்படின்றது வந்துடும், சரிங்களா. ஸோ எத்தனை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கனாலும் ஏதாவது ஒன்று மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ இஃப் சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதாவது ரெண்டாவது இருக்கக்கூடிய எலிஃப் கண்டிஷன் அப்படின்றது செக் பண்ணோம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக். ஸோ இப்போ இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஏதாவது எலிஃப் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணும், சரிங்களா. இல்லை அப்படின்றப்போ எல்லா கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிடுச்சு, அப்போ எங்கே போகும், எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஃப் அப்படின்றது வந்துட்டு எல்சிஃபோட அப்ரிவேஷன் தான் வந்துட்டு எலிஃப் அப்படின்னு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு நம்பர் ஆஃப் எலிஃப் வந்துட்டு நீங்கள் எத்தனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே எல்ஸ் கிளாஸ் அப்படின்றது வந்துட்டு எண்டில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே வந்துட்டு இது வந்துட்டு ஆர்டராக தான் செக் பண்ணோம். அதே மாதிரி ஆர்டராக செக் பண்ணுறதுல வந்துட்டு ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ எத்தனை பிரான்ச்சஸ் கொடுத்துருந்தீங்கனாலும் ஏதோ ஒன்று தான் ரன் ஆகும், சரிங்களா. இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு பிரான்ச்சுங்கிறது வந்துட்டு ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய எந்த பிரான்ச்சும் ரன் ஆகாது. ஸோ அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க செயின் கண்டிஷனலில், ரைட்டா.
So flow chart or condition check பண்றோம் condition true ஆனா அதுக்கு relevant ஆன statement block அப்படிங்கிறது ரன் ஆகும் so இது if ஆ இருந்தாலும் எத்தனை elif யூஸ் பண்ணிருந்தீங்கனாலும் அதுதான் so condition fail ஆகறப்போ எங்க போய்டும் அப்படினா else block அப்படிங்கிறதுக்கு போய்ட்டு அதுக்கு relevant ஆன statement block அப்படிங்கிறது ரன் ஆகும் so ஏதா ஒன்னு ரன் ஆகும் so அதோட முடிச்சிட்டு நமக்கு எங்க போய்டும் so if suppose ஏதாவது ஒன்னு வந்துட்டு satisfy ஆச்சினாலும் அதை முடிச்சிட்டு அந்த statement block க்கு அடுத்த statement எங்க இருக்கு அதாவது if block க்கு அடுத்த statement எங்க இருக்கு அங்க போய்டும் control सो इंगे पारेंगे सो इंगे वंदुट्टु biggest among 3 numbers अप्पडिंगरधु नम्म कंडुपिडिच्चिरुक्कोम सो इदु एन्न अप्पडिनु सोल्लि पाथींगना सो ओरु मूणु वैल्यू इनपुट्टा वांगुरोम அதுல எது பெருசு அப்படினு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா சோ ஏ பி சி அப்படினு சொல்லிட்டு மூணு வேல்யூ வந்துட்டு நம்ம வாங்கி இருக்கோம் சோ எண்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் எண்டர் செகண்ட் நம்பர் எண்டர் தேர்ட் நம்பர் சோ அத இன்புட் அப்படிங்கற மெத்தட்ல வாங்கி அத இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி எங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஏங்கற ஒரு வேரியபிள்ல அடுத்து பிங்கற ஒரு வேரியபிள்ல சிங்கற வேரியபிள்னு சொல்லிட்டு மூணு நம்பர் நம்ம வந்துட்டு இன்புட்டா வாங்குறோம் சோ இதல வந்துட்டு நான் எப்படி கண்டிஷன் செக் பண்றே அப்படினா சோ இங்க லாஜிக் ஆபரேட்டர் அப்படினு ஒன்னு படிச்சிருக்கோம் சோ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி செக் பண்ணிருக்கேன் இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ கிரேட்டர் தென் சி அப்படினு சொல்லி செக் பண்ணிருக்கேன் சோ அப்ப என்ன ஆகும்னா பி ஏ விடவும் ஏ பெருசா இருக்கணும் சி ஏ விடவும் ஏ பெருசா இருக்கணும் ஆண்ட்ங்கிறது எப்ப ரன் ஆகும் சோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சினா தான் ஆண்ட்ங்கிறது வந்துட்டு ரன் ஆகும் ரைட்டுங்களா ஆண்ட்ங்கிறது சோ இந்த கண்டிஷன் எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகும்னா இந்த ரெண்டுமே என்ன ஆகணும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் பி ஏ விடவும் ஏ பெருசா இருக்கணும் சி ஏ விடவும் ஏ பெருசா இருக்கணும் சோ அப்படி ரெண்டை விடவும் ஏ பெருசா இருந்துச்சுனா அந்த மூணு நம்பர்ல ஏ தான் பெருசு சோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணிறேன்னா பிரிண்ட் ஏ இஸ் பிக் அப்படிங்கறது கொடுத்துறேன் ஒரு வேளை ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா சி பெருசாக இருக்கலாம் இல்லை பி பெருசாக இருக்கலாம் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இந்த இஃப் பிளாக் அப்படின்றது ரன் ஆகாது ஸோ அப்போ அடுத்த இருக்கக்கூடிய எலிஃப் அப்படின்றதுக்கு வரும் ஸோ அப்போது ஏங்கிறது பெருசு இல்லை அப்படின்னா பி பெருசாக இருக்கலாம் இல்லை சி பெருசாக இருக்கலாம் ஸோ அதை தான் நம்ம இங்கே செக் பண்ணியிருக்கோம் எலிஃபில் பி கிரேட்டர் தென் சியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் இஃப் சப்போஸ் பி பெருசாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு என்னாகும் பி இஸ் பிக் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுறோம் ஸோ இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸில் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சி இஸ் பிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் சிஏ விட பி பெருசாக இருந்துச்சுன்னா பி இஸ் பிக் இல்லை இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு என்ன இருக்கணும் சி தான் பெருசாக இருக்கணும் எல்ஸில் வந்து சி இஸ் பிக் அப்படின்னு கொடுத்துறோம் ஸோ அதுக்கான அவுட்புட் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் நம்பரை வந்துட்டு செக் பண்ணோம் 20, 15, 12 அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 விடவும் 20 பெருசு 12 விடவும் 20 பெருசு ஸோ அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் அப்படின்றது சாட்டிஸ்ஃபை ஆகிடும் ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஏ இஸ் பிக் அப்படின்றது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும் ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 10, 30, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ செகண்ட் நம்பர் அப்படின்றதாவது பிங்கிற வேல்யூ வந்துட்டு பெருசாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுறோம் ஏ கிரேட்டர் தென் பியா அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு ஸோ அப்போ இந்த இஃப் பிளாக்கே வந்துட்டு ஃபெயில் ஆகிடும் ஸோ அதனால் அடுத்த கண்டிஷனுக்கு வரும் ஸோ பி கிரேட்டர் தென் சியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் ஸோ பி கிரேட்டர் தென் சியா அப்படின்னா ஆமாம் 30 வந்துட்டு 20 விட வந்துட்டு பெருசு அப்படின்றதுனால பி இஸ் பிக் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகிடும் ஸோ அடுத்து பாருங்கள் 10, 20, 30 சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 10 greater than 20 பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இஃப்ங்கிறது ஃபால்ஸ் ஆகிடுது அந்த ஃபஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறப்ப எனக்கு ஃபெயில் ஸோ ஏதோ ஒன்று ஃபெயில் ஆச்சுனாவே எனக்கு ஆண்டுங்கிறது ரன் ஆகாது அடுத்ததுக்கு வந்துடும் ஸோ பி கிரேட்டர் தென் சி அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் இந்த இடத்துலையும் கண்டிஷன் ஃபால்ஸ் சி தான் வந்துட்டு பெருசு அப்படின்றப்போ 20 விட 30 தான் பெருசு அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகும் இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆகிடும் ரெண்டு கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும் அதில் வந்துட்டு சி இஸ் பிக்னு கொடுத்துருக்கும் ஸோ எனக்கு என்ன ஆகும் சி இஸ் பிக் அப்படின்றது இங்கே பிரிண்ட் ஆகும் சரிங்களா ஸோ அடுத்தது வந்துட்டு பாருங்கள் டிஸ்பிளே கிரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க் ஸோ நான் வந்துட்டு ஒரு இன்புட் வாங்குறேன் அந்த அது வந்துட்டு என்ன இன்புட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் அப்படின்றது வந்துட்டு இன்புட்டாக வாங்குறேன் ஸோ அந்த மார்க் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 75, 75 மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்டிங்ஷன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன் இதே வந்துட்டு 60-74 மார்க் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி 50-59 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் கிளாஸ் அப்படின்றது பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ 40-49 வரைக்கும் இருந்துச்சுன்னா தேர்ட் கிளாஸ் அப்படின்றது பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரியே வந்துட்டு மார்க் வந்துட்டு 100 மேலே கொடுத்துருந்தாங்கனாவோ இல்லை மார்க் வந்துட்டு 0 கீழே கொடுத்துருந்தாங்கனாவோ இன்வேலிட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ரைட்டுங்களா இதில் எந்த கண்டிஷனுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னவாக இருக்கணும் மார்க் அப்படின்றது வந்துட்டு 0-39 வரைக்கும் இருக்கும் ஸோ இப்போ 39 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் ஃபெயில் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்துட்டு எல்ஸ் பிளாக் அப்படின்றதுல கொடுத்துருக்கேன் ரைட்டுங்களா ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த ஆண்ட் பார்ட் அப்படின்றது வந்துட்டு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இங்கே இது கொடுக்கலாம் மார்க்கு ஸோ எம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 75 அண்டு மார்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஏன்னா 75 மார்க்லேருந்து இப்போ என்ன ஆகுது நீங்கள் வாங்குற மார்க்குங்கிறது ஸோ 75 இல்லை 75 மேலே இருக்கணும் ஸோ அப்டு அதுக்கான லிமிட் என்னதுன்னா மார்க்கு 100-100 வரைக்கும் வந்துட்டு இருக்கலாம் சரிங்களா இப்போ 76 இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ மார்க்குங்கிறது 75 மேலே இருக்குது ஸோ அப்போ ஃபஸ்ட் கண்டிஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகிடும் ஸோ இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துரும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 75 மேலே இருக்கலாம் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம் அதே மாதிரியே மார்க்கு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் மார்க்குங்கிறது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 100 பார்க்குறப்போ 76 வந்துட்டு லெஸ் தன் தான் சரிங்களா ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்போ அந்த இடத்துல டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும்
ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எனக்கு இது இது ரன் ஆயிடுச்சுனாவே வந்து இந்த இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுனாவே அந்த மார்க்குங்கிறது 75க்கு கீழே தான் அது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, இந்த 74 அப்படின்றது வந்து நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கோ அப்படின்னா 74 வரைக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ மார்க்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படின்னு கொடுத்தீங்கனாவே போதும். ஸோ ஆனால் வந்து நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பார்ட் அப்படின்றது ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்டு மார்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 74 இருக்கிற வரைக்கும், 60லேருந்து 74 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சேம் அதே தான், மார்க் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 50 இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ 50 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ 50லேருந்து 59 வரைக்கும் தான், ஏன்னா வந்துட்டு நம்ம 60 வந்துட்டு ரேஞ்ச் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு இந்த பார்ட் அப்படின்றது நீங்கள் கொடுக்கலைன்னா கூட வந்துட்டு என்ன ஆகும், ஸோ ரன் ஆகும் சரிங்களா. ஸோ 50லேருந்து 59 வரைக்கும் இருந்துச்சுன்னா செகண்ட் கிளாஸ் அப்படின்றது எடுத்துக்கும். அதே மாதிரியே தான் 40லேருந்து 49 வரைக்கும் இருந்துச்சுன்னா தேர்ட் கிளாஸ், அதே மாதிரியே மார்க்குங்கிறது வந்துட்டு வேறு மாதிரி கொடுக்குறாங்க, 100க்கு மேலே கொடுக்குறாங்க இல்லை வந்துட்டு 0க்கு கீழே கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்வாலிட் மார்க் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா ஃபெயில் அப்படின்றது வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ 0லேருந்து 39 வரைக்கும் கொடுத்தாங்கன்னா, ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே அவுட்புட்டாகவும் காமிச்சிருக்கும். இது ரன் பண்ணுறப்போ நான் 18 கொடுக்குறேன், டிஸ்டிங்ஷன் வருது 65 கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும், 60லேருந்து 74 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம், 57 கொடுக்குறேன் செகண்ட் கிளாஸ்னு வரும். அதே மாதிரி 40லேருந்து 49 வரைக்கும் தேர்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 105 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ 105னா என்னது, ஸோ இந்த கண்டிஷனுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகும், அப்போ இன்வாலிட் மார்க் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ என்டர் மார்க் பிட்வீன் 0 to 100 வந்து 35 கொடுக்குறேன், அப்போ என்ன ஆகும், 35னா ஃபெயில். ஸோ அந்த ஃபெயிலுங்கிற வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒரு நம்பரை வந்துட்டு இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ வாங்குகிற நம்பர் அப்படின்றது வந்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக ஜீரோவா அப்படின்றது தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் செக் பண்ணுறோம். ஸோ ஒரு நம்பரை வந்துட்டு இன்புட் அப்படின்ற மெத்தட் மூலமாக கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்குறீங்க. ஸோ வாங்குகிற நம்பரை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி எனில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க ரைட்டுங்களா. இஃப் என் கிரேட்டர் தென் ஜீரோவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறீங்க. ஸோ ஜீரோவை விட ஒரு நம்பர் அதிகம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு பாசிட்டிவ் நம்பர். ஸோ நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இஃப் சப்போஸ் நம்பருங்கிறது வந்துட்டு கிரேட்டர் தென் ஜீரோவாக இல்லை, ஸோ ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கு இல்லையா, ஒன்றா அந்த நம்பருங்கிறது ஜீரோவாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா நெகட்டிவ் நம்பராக இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம ரெண்டாவதுல வந்துட்டு செக் பண்ணியிருக்கோம். எலிஃப் என் டபுள் ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், எலிஃப் அப்படின்றதுக்கு வரும். ஸோ எலிஃபில் என் டபுள் ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ அப்படி ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இஃப் சப்போஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்பர் என்னவாக இருக்கும், ஸோ நெகட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஸோ அந்த நம்பருங்கிறது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடும். ஸோ மூணே மூணு ஸ்டேட் தான். ஸோ வாங்குற நம்பருங்கிறது ஜீரோ விட அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், இல்லை அப்படின்னா ஜீரோவாக இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்து நெகட்டிவ் நம்பராக இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்குற நம்பர் 10 கொடுக்குறேன், நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வருது, -8 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது, அப்போ எல்ஸுக்கு ஒரு நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு ஆகிடும். ஸோ என் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுக்குறப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த எல்இஃப் அப்படின்றது வந்து என்ன ஆகும், செலக்ட் ஆகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்பர் இஸ் ஜீரோ அப்படின்றது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதுதான் இங்கே காமிச்சிடும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் மூணு எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஏதாவது ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ரோக்ராமும் அடுத்த கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து இருக்குது வந்துட்டு நெஸ்டட் கண்டிஷனல்ஸ். ஸோ நெஸ்டட் கண்டிஷனல்னா என்னென்னா, ஸோ ஒரு கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் வந்துட்டு எழுதுறதுக்கு பேர் நெஸ்டட் கண்டிஷன் சொல்லுவோம். நெஸ்ட்டுனா வந்துட்டு நம்ம என்னது, அந்த குருவி கூட தான் வந்து நம்ம நெஸ்டட் அப்படின்னு சொல்லி நெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெஸ்ட்டுனா ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நெஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அப்போது ஒரு இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபார்க்குள்ளே இன்னொரு ஃபார் எழுதுறப்போ நெஸ்டட் ஃபார். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். வென் ஒன் கண்டிஷன் இஸ் ஸ்பெசிஃபைட் இன்சைட் அனதர் கண்டிஷன் சரிங்களா. ஒரு கண்டிஷன் வந்துட்டு இன்னொரு கண்டிஷனுக்குள்ளே நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா தட் இஸ் கால்டு as nested conditionals சரிங்களா. nested conditionals இல்லை nested if ரெண்டையும் ஒன்று ஒன்று தான். ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ nested if means an if condition inside another if statement சரிங்களா. if statement inside another if statement. ஸோ ஒரு இஃப் கூட இன்னொரு இஃப் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், nested if-னு சொல்கிறோம். ஸோ ஒரு இஃப் கண்டிஷன் அப்படின்றது கொடுக்குறோம், இஃப் கண்டிஷன் ஒன்று. ஸோ அந்த கண்டிஷன் ஒன்றுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, ஸோ அதுக்குள்ளே இருக்க வந்துட்டு இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது போகும், அதுக்குள்ளே இன்னொரு இஃப் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ரெண்டாவது இஃப் ரன் ஆகணும் அப்படின்னா அந்த ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோடய கண்ட்ரோல் அப்படின்றது எங்கே வரும், ஸோ இந்த பர்டிகுலர் பிளாக்குக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னங்க கொடுத்துருக்காங்களோ அங்கே வந்துடும் சரிங்களா. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அங்கே அது ரன் ஆகும். ஸோ இஃப் சப்போஸ், ஸோ இந்த இஃப் கண்டிஷன் அப்படின்றது ஃபெயில் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கு பின்னாடி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனோட எண்டுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ரன் ஆகும். ஸோ ஒரு கண்டிஷனை கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ்னால் இந்த பிளாக்குக்குள்ளேயே போகாது வெளியே வந்துடும் சரிங்களா. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ இது, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணும், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும் சரிங்களா. இது கண்டிஷன்
ஃபால்ஸ் அப்படின்னா ஸோ இங்கே இங்கே இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க அது ரன் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ பாருங்க இங்கே, ஸோ அதே பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ அப்படின்ற எக்ஸாம்பிளில் நெஸ்டட் இஃப் வச்சு பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இஃப் ஒரு நம்பரை வந்துட்டு இன்புட்டாக வாங்குறீங்க, ஸோ அங்கே வந்துட்டு நான் கண்டிஷன் செக் பண்ணேன், இஃப் என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னென்னா, ஒன்று வந்துட்டு ஜீரோவாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஜீரோவுக்கு அதிகமாக இருக்கலாம். ஸோ அப்படி ரெண்டு இருந்தாலும் இந்த கண்டிஷன் அப்படின்றது வந்துட்டு எடுத்துக்கும், ஜீரோ ஜீரோவுக்கு அதிகமாக. ஸோ என்னோட நம்பர் எப்போ இருக்கோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைவ் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது உள்ளே வரும். ஸோ திருப்பியும் வந்து நான் என்ன செக் பண்ணேன்னா உள்ள இஃப் என்இ டபுள் ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் கொடுத்த வேல்யூ வந்துட்டு ஃபைவ்ங்கிற அப்போ இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகுது. ஸோ ஃபெயில் ஆச்சுன்னா இதுக்கு எல்ஸ் பார்ட் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ இந்த இஃபோட எல்ஸ் பார்ட் இது ஃபெயில் ஆச்சுன்னா என்னாகும், எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது ரன் ஆகும். ஸோ நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஒருவேளை நான் ஜீரோனு வந்துட்டு இன்புட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கங்களேன், ஸோ ஜீரோ அப்படின்றப்போ இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும், ஜீரோவாக இருக்கலாம் இல்லை ஜீரோக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கண்டிஷனுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகிடும் உள்ளே வரும். ஸோ திருப்பியும் அடுத்து இருக்கக்கூடிய இஃப்ங்கிறது செக் பண்ணும், ஜீரோ டபுள் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் ட்ரூ. ஸோ அந்த இடத்துல என்ன நம்பர் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு வேலை மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், ஜீரோவாக இருக்கணும் இல்லை ஜீரோக்கு மேலே இருக்கணும். ஸோ அப்போ நான் மைனஸ் ஃபைவ்ங்கிறப்போ அந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால ஸோ இதுக்கான எல்ஸ் பார்ட் அப்படின்றது இருக்கான்னு பார்க்கும். ஸோ எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஸ் பார்ட்டில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நெகட்டிவ் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுதான் ஃபைவ்னு கொடுத்துருப்போ நம்பர் இஸ் பாசிட்டிவ், மைனஸ் ஃபைவ்னு கொடுக்குறப்போ நெகட்டிவ் நம்பர், ஸோ ஜீரோன்னு கொடுக்குறப்போ நம்பர் இஸ் ஜீரோ அப்படின்றது நமக்கு அவுட்புட்டாக காமிக்குது. ஸோ அதுதான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் டு யூ ஆர் எனி ஆஃப் மை வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் வித் யுவர் சோஷியல் மீடியா கான்டாக்ட்ஸ். ஷோ யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் டு மை சேனல் த்ரூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இட் வில் ப்ரமோட் மை வீடியோ, ஸோ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் கெட் பெனிஃபிட்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன்.